ஸ்ரீ மாத்ரே நமக வேதி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் துவாதசி திதி நாள் முழுவதும் யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காஞ்சி மகாபெரியவர் ஜெயந்தி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் துலாமில் சந்திரன் கேது தனுசில் சூரியன் புதன் சுக்ரன் மகரத்தில் சனி மீனத்தில் குரு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் கேது இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் திருமணமாகி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனவங்களுக்கெல்லாம் இன்று மனசுல ஒரு விதமான வருத்தம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு அதாவது ஒரு விதமான விரக்தி ஏற்படும் ஆனால் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது நன்மையான செய்திகள் வரும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்காரு சனி சாதகமாக இருக்காரு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது சூரியன் மட்டும் தந்தையுடன் மனஸ்தாபம் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆனா இதுவும் நன்மையை தரக்கூடிய கிரக நிலவரமா இருக்கிறதுனால இன்று மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற சாதகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கடின முயற்சியும் தேவைப்படுகின்ற சாதகமான நாள் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்களின் செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நண்பர்களை சந்திக்கும் நாளாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு அவர்களின் உதவி சாதகமாக இருக்கும் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் அதாவது சுக்கரனின் ராசிநாதனின் வீட்டில் ச சந்திரன் இருக்காரு கேதுவோடு சேர்ந்திருக்காரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சரணம் ஏற்படும் அது டயர்ட்னஸ் தானே தவிர மற்றபடி எந்த சங்கடமும் கிடையாது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எட்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு சூரியன் புதன் சுக்கரன் அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பண வரவை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகமான நாள் வெற்றிகள் கிடைக்கும் நாள் சுகங்கள் அதிகரிக்கும் நாள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சக பணியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தொழிலுக்கு உண்டான முதலீடுகளுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் எதிரிகள் உங்களிடம் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அரசாங்க வகையிலும் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறைவதற்குண்டான யோகம் ஏற்படும் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் யோகமான நாள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடனுக்குண்டான செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் விதமான செலவுகளாக இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நல் மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையோ டிஸ்கஷனோ அதற்கு சென்டர் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வில் பி உங்களுடைய குழந்தைகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய வியாபாரமாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் குதர்க்கமான செயல்பாடுகள் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உங்கள் நண்பர்கள் விஷயத்திலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி திடீர் மோதல்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வியாபார ரீதியான முயற்சிகள் வளர்ச்சியை தரும் சூழ்நிலை இருக்கு அதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சி விமர்சிக்கும் காரணமாக அவர்களுடன் அவர்கள் உங்களிடம் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் போற்றுதலுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் வெற்றியை தரும் ஆனால் அவசரப்பட்டு யாருக்கிட்ட பேசும் பொழுதும் நிதானமாக பேசுங்க அஃபிஷியல் சைடு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதே அஃபீஷியல் சைடில் உங்கள் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வயது முதிர்ந்தவர்களின் மனதை சங்கடப்படுத்தும் விதமான வார்த்தைகள் வெளிப்படும் வாய்ப்பிற்கு கவனமாக இருந்துக்கோங்க புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனசுல ஒரு விதமான வெறுப்பு ஏற்படும் அவர்கள் செய்யும் தவறுகளை பார்த்து வெறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்கறது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அதுவும் உங்களுடைய வேலை ரீதியான தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலும் ஒரு சிறு சரணம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய செயல்பாடுகள் வண்டி வாகன செயல்பாடுகள் சற்று நிதானத்துடன் இருப்பது உங்களுக்கு பெரிய செலவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் பண பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் குடும்ப விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க மூன்றாம் நபர் தலையீடு அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் எதிர்பாலின நண்பர்களின் தலையீடு இருந்ததுன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும் நட்பு வட்டத்திலும் இது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது உங்களுடைய நண்பர்களின் மூலமாக ஏற்படும் அது உங்களுடைய வியாபார ரீதியான நண்பர்களா அல்லது சக பணியாளர்களா அல்லது பொதுவான நண்பர்களா அப்படிங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த இருக்குது பொதுவாக உங்களுக்கு இப்போ நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படுறதுக்கோ அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்ந்ததுன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும் அது குடும்பத்திலையும் குழப்பத்தை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு அந்த ஒன்பதாம் இடத்திற்கு சனி பார்வை இப்போ பத்தாம் இடத்துக்கு போக போகிறது அதனால தந்தையின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறமா தொழில் ரீதியான அனைத்து முயற்சிகளிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதலற்ற சூழ்நிலை இருக்கும் நீங்க என்னதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் உங்ககிட்ட புரிஞ்சுக்க மாட்டாரு அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் இன்று சுக குறைவு ஏற்படுகின்ற நாள் சங்கடமான சூழ்நிலைகள் அமைகின்ற நாள் அலைச்சல் மிகுந்த நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய நற்செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக உங்கள் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அரசாங்க வழியில சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டதுனால் அதற்காகவும் பற்றாக்குறை ஏற்படுகின்ற சங்கடம் நிகழும் நாளாக இருக்கும் முடிந்தவரை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நிதானமா பேசினீங்கன்னா நன்மைகள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ற குழந்தைகளால் பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசுல சந்தோஷமும் தெம்பும் தைரியமும் ஏற்படும் உங்க உடம்புல இருந்த குறிப்பா தலைவலி போன்ற விஷயங்கள் உங்களை விட்டு அகழுவதற்குண்டான வாய்ப்பு அதாவது டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்களும் பணவரவுகளும் ஏற்படுகின்றன பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்றமிகு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வெ வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் குடும்பத்தில் மரியாதைகள் கூடுகின்ற சாதகமான நாள் கண்ணீராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை வார்த்தைகள் விரக்தியை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் விரக்தியாக பேசுவீங்க ஒரு சங்கடமாக பேசுவீங்க ஒரு விதமான சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண வரவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது உங்களுக்கு நல்லது நடக்கலையேங்கிற கவலையில் இருக்கீங்க ஆனால் இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லதுங்கிறது தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னும் இவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வரப்போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருங்க அவசரப்பட்டு யாரையும் திட்டிடாதீங்க நிதானத்துடன் இருப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான சலிப்புத்தன்மை ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் மனக்கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய சமூக மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களை பற்றி தப்பாக பேசுவீங்க அவர்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது செலவுகள் ஏற்பட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இன்று மனக்குழப்பம் நாள் துலாம் ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது சுய செய்பவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படக்கூடிய சாதகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் புதிய நபர்களின் வருகையின் மூலமாக சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கவனமா கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபகரமான செய்திகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள நாள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இது நாள் வரை அஷ் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் இருக்குது அது குறையறது நேரம் துவங்கிவிட்டது அதனால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் அதே சமயம் ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணம் கொடுத்துருப்பீங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சாதகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் விலகும் வே வேலை வந்துவிட்டது அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பண விவகாரங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கறது வக்கரகதியில் பார்க்கறது எதிரிகள் கூட உங்களிடம் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கக்கூடிய சாதகமான நாள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால அந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் வரும் உங்களுடைய சுய தொழில் சார்ந்த அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய தன்னம்பிக்கை செய்திகள் வரக்கூடிய சாதகமான நாள் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் அவப்பேதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உதவிகளை நன்றி மறக்காமல் உங்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் நண்பர்களால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படும் இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படும் அது உங்களுடைய குறிப்பாக இளைஞர் இளைஞர்களாக இருந்தால் உங்களுடைய திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளாக பேச்சுவார்த்தைகளுக்காக உங்கள் உறவினர்களின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதற்காக அவர்களை வெளியில் அழைத்து செல்வதற்காக பீச்சு பார்க்கு மால்னு அழ அழைச்சிட்டு போறதுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று பணவரையும் ஏற்படுகின்ற நாள் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் நண்பர்களுக்கு செலவு செய்யற மாதிரி இருக்கு நண்பர்களின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யற மாதிரி இருக்கு கவனமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடாம இருக்க முயற்சி பண்ணுங்க வண்டியில் போகும்பொழுது யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பண உதவி கொடுத்து பண்ணுவீங்களே தவிர பண பண உதவி கொடுத்து பண்ணுறதை தவிர வேறு எந்த விதமான சரீர உதவியையும் செய்வதை என்று தவிர்ப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கோங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி செய்வதே உங்களுக்கு உறுதுணையான செயல்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும் தாயாரால் செலவுகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு கையிருப்பு கரையிறதுக்கு உண்டான நேரம் அப்படி எதுவுமே செலவு இல்லை அப்படின்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு பணம் தொலைந்து போகிறதுக்கோ அல்லது பொருள் தொலைந்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆனால் செலவுகளும் கூடவே வரும் பத்து ரூபா சம்பாதிச்சா பத்தா பத்து ரூபா ஐம்பது பைசாவுக்கு செலவு வந்துட்டே இருக்குது இப்படி கையிருப்பை செலவு செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஆஜரானிங்கன்னா அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அது செலவை ஏற்படுத்தும் யாராவது ஒருத்தரை உனக்கு இந்த ஹெல்ப் பண்ண நீ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் யார்கிட்டயாவது கேளுன்னா ஏன் நீயே பண்ணக்கூடாதான்ட்டு உங்ககிட்டே திருப்பி கேட்பாங்க அதனால் யாருக்கும் அட்வைஸ் கொடுத்துடாதீங்க வாயால் சில சங்கடங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது தனுசு ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் புதிய உறவுகளை உறவுகளின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலை விலகி இணக்கமான சூழ்நிலை அமைவதற்குண்டான வாய்ப்பிற்கு அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடந்த பத்து வருஷமா எட்டு வருஷமா உங்களுக்கு அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் ஆதாயத்தை தரக்கூடிய மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது நாள் வரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது சக பணியாளர்களின் மெச்சுதலுக்கு ஆளாகக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளின் சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால மேன்மைகள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக உங்களுக்கு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க கிட்ட நெருக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் அந்த சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கு இதனால ஒரு குழப்பம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துறையம் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு குழப்பம் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கணக்கு வழக்குகளில் நேர்மையாக பேசிக்கிறது நல்லது நேராக பேசிக்கிறது நேரடியாக பேசிக்கிறது நல்லது யார் மூலமாகவோ உங்களுடைய பாட்னர்ஸுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்தால் அது அவர்கள் உங்களைப் பற்றி தவறான தவறான செய்திகளை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கவனத்துடன் இருப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக குறைவு இருந்ததுன்னா அந்த சுக குறைவுகள் மாறக்கூடிய நேரம் இது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் விரக்தியான பேச்சு உங்களுக்கு மனசில சஞ்சலத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில புதிய செய்திகள் வரும் வாய்ப்பிற்கு பதவி உயர்வு அல்லது வருமான உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வரும் நாள் சுகங்கள் அதிகரிக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அது சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தடைபட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீண்டும் தடையின்றி நடப்பதற்குண்டான யோகம் இருக்கு கும்பராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அதுவும் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தேவிரை சந்திரன் ஒன்பதாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ இருந்தால் அலைச்சலை ஏற்படுத்துவார் மனசில் ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்துவார் ஆனால் இங்கே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு மனசளிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் அவர்களுக்கு பெருமையை சேர்த்து கொள்வதற்காக இருக்குமே தவிர உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால அவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு அது உங்களுக்கு வியாபார ரீதியாகவோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ அல்லது பதவி உயர்வு முன்னேற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுபவங்கள் அனுபவ அனுபவ பாடத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகமான அலைச்சல் ஏற்படும் வியாபார ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது அலைச்சல் தான் இருக்கும் உடம்புல ஒரு விதமான அயற்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது தேவையற்ற அவப்பெயரை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் தந்தை வழியில் மன வருத்தங்கள் ஏற்படும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது பணமும் தேவையில்லாமல் செலவாகிட்டே இருக்குது உங்களுக்கு வரவேண்டிய பணமும் அலைச்சலை ஏற்படுத்தும் இன்றைக்கி பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கடன் வாங்கி ரொம்ப நாளாக எழுத்தடிச்சவங்க அந்த கடனை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி போனீங்கன்னா அலைச்சல் தான் இருக்கும் யாருக்கிட்டையாவது நீங்கள் மத்தியஸ்தத்துக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவர்களும் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு வருமானத்திற்கு கடனை திரும்ப பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்த மாட்டார்கள் மன உளைச்சல் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் தோல்விகள் திற வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சங்கடமான நாளாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் ஆனால் எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய ச சூழ்நிலை தான் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இல்லை வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதனால கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால பண விவகாரங்கள்லையும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால என்ன சொன்னோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா எந்த நண்பர்களையும் இன்னைக்கு சந்திக்காம இருக்கிறது நல்லது உறவினர்களிடம் சற்று வித விவாதத்தை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் பண விவகாரங்களில் கமிட்மெண்ட் கொடுத்தா அது செலவை தான் வருமே தவிர செலவை குறைக்கிறதுக்கு வழி இல்லை கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்காங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு எரிச்சலை தரக்கூடிய வகையில் இருக்காங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எதிர்மறை பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துவார்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதியை குலைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நாள் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் அதற்கு குழந்தைகள் காரணமாக இருப்பார்கள் உங்களுடைய வியாபாரம் காரணமாக இருக்கும் அதனால கவனமா இருந்துக்கோங்க தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது உங்களுடைய சேமிப்பை கரைக்காமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இந்த முன்கோபம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கவனமா கவனமாக இருந்துக்கோங்க சுக குறைவு ஏற்படுகின்ற சங்கடமான நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்